ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிவிஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு பர்பிள் கலரில் பிரியாணி வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பர்பிள் கலர் கேபேஜ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கேபேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, நான் 3 டொமேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். கேபேஜை இந்த மாதிரி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் புதினாவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஹோல் ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சில்லியை வந்து நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 சில்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இது கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஓரளவு வதங்குற வரையை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதோட நம்ம புதினாவும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ புதினாவும் ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நல்லா வந்து சுருண்டு வதங்குற வரையை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம அந்த கேபேஜ், பர்பிள் கலர் கேபேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அந்த கேபேஜும் நல்லா வந்து குக் ஆகி அந்த ஆயில்லையே நல்லா வந்து குக் ஆகி வர வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டு சால்ட்டு, நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வர வரையே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் 1 கப் ஜீரா சம்பா ரைஸ் எடுத்துருக்குறேன். அப்படின்னா 1 கப்புக்கு வந்து 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு அந்த குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் வந்து ஒரு 1/2 hour வந்து நான் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படினா தான் நல்லா ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் சோக் பண்ணி குக் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்குது அப்படின்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் நான் எதுவுமே சேர்க்கலை. ஸோ கரம் மசால் தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் சில்லி, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் தான் இதுக்குரிய ஃப்ளேவரு, காரம் எல்லாமேவும். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு விசில் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக நமக்கு ஒரு பர்பிள் கலரில் வந்து நம்மளுக்கு ரைஸ் கிடச்சிருக்கு. இதே இது நீங்கள் சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கலரில் வந்து நமக்கு ரைஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நான் பச்சை மிளகாவே மூணு மிளகா வந்து நல்ல பெரிய பெரிய மிளகாவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த காரமே வந்து போதுமானது தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த பியூட்டிஃபுல்லாக பர்பிள் கலரில் ஒரு ரைஸ் நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.